வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் எண்ணிய எல்லாம் ஈடேறி என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு பிள்ளையாரப்பன் என்ன சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் பக்தி அப்படின்னு போட்டுட்டு உண்மையான பக்தின்னு எழுதியிருக்கிறார் உண்மைதான் பக்தி ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று உண்மையான பக்தி மனசார பக்தி இன்னொன்று வெளிவேஷ பக்தி பக்தி இருப்பது போல காட்டிக்கொள்வது நான் தான் கோயிலுக்கு போகிறேன் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் தர்மம் பண்ணுறேன் அது வந்து உண்மையான பக்தி இருந்தால் சொல்ல மாட்டாங்க இப்போ உண்மையான பக்தியை பற்றி இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னாக்கா ஞாபகம் வருது போஜராஜன் அப்படின்ட்டு அந்த காலத்தில் ஒரு ராஜா இருந்தான் ரொம்ப நல்லவான் அவனுடைய அரச சபையில் காளிதாசன் தண்டி அப்பேற்பட்ட புலவர்களெல்லாம் இருந்தாள் ஒருத்தர் ஒரு ஸ்லோகம் எழுதினா அதுக்கு மேலே இவர் எழுதுவார் அதுக்கு மேலே இன்னொருத்தர் அர்த்தம் சொல்லுவார் அதெல்லாம் அந்த அரசனுக்கு அப்படியே லட்டு சாப்பிட்ற மாதிரி அவ்வளவு சந்தோஷப்படுவான் ராஜாக்கள் அவங்களால தான் மொழி வளர்ந்தது புலவர்கள் வாழ்ந்தார்கள் அந்த மொழியானது பாதுகாக்கப்பட்டது அது அதை மறக்கவே முடியாது ஆக மொத்தம் போஜராஜனுக்கு இருந்த அரச சபையில் காளிதாசனுக்கு கொஞ்சம் தனி இடம் கொடுத்து வச்சுருந்தான் ஏன்னா காளிதாசன் அவன் ராஜா மனசில் என்ன நினச்சாலும் அதாவ அப்படியே அவன் கவிதையாக பாடிடுவான் அந்த அளவுக்கு பக்தி அதுக்கு தான் வரேன் எங்கே காளி மாதா கிட்ட அவன் காளி உபாசகன் காளி பக்தி இருக்கிறதுனால அவனோட பக்தியினுடைய வலிமையினால் யார் என்ன நினச்சாலும் அதை அப்படியே சொல்லிடுவான் இப்போது நான் அந்த காளிதாசனுடைய ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை ராஜா குளிக்க போனானா போன போது குளுகுக் குழு குக் குழு குக் அப்படின்னு ஒரு சத்தம் தான் அதை வந்து அரச சபையில் சொன்னான்னா குளுகுக் குழு குக் குழு குக் ஒரு சத்தம் வந்தது அது என்னவா இருக்கும் அப்படின்னு அவன் கேட்க அவனுக்கு தெரியும் என்னன்னுட்டு ஒரு புலவராலையும் சொல்ல முடியலையா இந்த காளிதாசன் சொன்னானா அழகான ஒரு மன்னன் நீராட போனால் அங்கிருந்த பெண்கள் எல்லோரும் ஒரு மரத்தின் பின்னால் போய் ஒளிந்து கொண்டார்கள் ராஜா குளிக்கும் பொழுது நாம் அங்கே நிற்கக்கூடாதுன்னுட்டு அவங்க எல்லாரும் குளிக்கின குலுக்கல்ல மேலே இருக்கிற நாவல் பழம் எல்லாம் குளுகுக் குளுகுக் குழு அதாவது தண்ணியில் ஒரு பழம் விழும்போது குளுக் அப்படின்னு சத்தம் கேட்குமா குளுக் 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 குளுகுக் அப்படின்னு கேட்டுதான் அதை வந்து இந்த ராஜா சொல்லும்போது காளிதாசன் நிமிஷமாக அதை ஒரு கவிதையாக பாடினானா அப்படின்னு சொல்லுவாங்க அவனுக்கு காளி பிரத்யம் அப்படின்னாக்க பிரத்யக்ஷம்னா நேரம் வந்து நிற்பான்னு அர்த்தம் இல்லை அவன் என்ன நினச்சி பாடணும்னு நினைக்கிறானோ அதை நாக்கில் வரவேப்பா நாக்கில் சரஸ்வதி வாக்தேவி இருந்தால் தான் சொல்கிற வாக்கு பலிக்கும் நல்லபடியாக இருக்கும் இவரை பார்த்து பொறாமப்படுறதுக்குன்னே தான் இன்னொரு புலவர் இருந்தார் அவர் பேர் தண்டி அவரும் காளி பக்தர் அவர் என்ன சொல்வார்னா முரட்டுத்தனமான பக்தி தபார் நீ காளிதாசனுக்கு மட்டும் எல்லாம் பண்ணுற எனக்கும் பண்ணு தேவி நானும் உன்னை உப்பாசிக்கிறேன் பார் உனக்கு மானசீக பூஜை பண்ணுகிறேன் அப்படின்னுட்டு அவனும் பூஜை பண்ணுவான் காளிதாசனும் இருந்தான் ஒரு நாளைக்கு என்னாச்சு தண்டி பார்த்த பொழுது கொஞ்சம் மெதுவாக எழுந்து காளிதாசன் நதிக்கரைக்கு வந்து குளித்து ஸ்நானம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இவர் பூஜையெல்லாம் முடிச்சிட்டாரு முடிச்சுட்டு இவர் கிளம்புறதுக்கும் போது தான் அவன் கிளம்பி வரான் இதுக்கு முன்னாலேயே நம்ம சபைக்கு போயிடலாம் இவன் எப்போ அலங்காரம் பண்ணிக்கிட்டு மெதுவாக வரப்போகிறான்னு சொல்லிட்டு இவர் அங்கே போனால் இவருக்கு முன்னால் அங்கே காளிதாசன் உட்காந்து அரசனோட பேசிகிட்டு இருக்கான் இவருக்கு ஒரே சந்தேகம் இவன் ரொம்ப நேரம் கழிச்சலில் வந்தான் அப்புறமா பல்லு தொலைக்கி குளித்து அலங்காரம் பண்ணி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு இவன் எப்படி எனக்கு முன்னால் வந்தான் தேவி இது எனக்கு என்னமோ படுது நீ அவனுக்கு ரொம்ப அவ பக்கமே பக்ஷமாக நீ இப்போ இருக்க நான் நான் என்ன சொன்னாலும் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அவன் மனசில் நினச்சிக்கிட்டானான் அடுத்த நாளைக்கு காளிதாசன் அதே போல் இவர் இவர் குளிச்சிட்டார் குளிச்சுட்டு மானசீக பூஜை அப்படிங்கிறது நாம் எல்லாருக்கும் காலனாக செலவில்லாத ஒரு பூஜை இப்போ கண்ணை மூடின்னு உட்காந்துட்டு நமக்கு இஷ்டமான தெய்வத்தை முன்னால் அவர் கண்ணுக்குள்ளே நிறுத்தி அதுக்கு நீங்களே நல்ல தேனாலையும் பாலாலையும் அபிஷேகம் பண்ணி பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணி அழகாக தொடச்சு அதை ஒரு பட்டு துணியால் ஒத்தி எடுத்து அதுக்கு ஒரு பட்டாடை கட்டி ஆபரணங்கள் பூட்டி இதெல்லாம் மானசீகமாகவே பண்ணி நீங்கள் எவ்வளோ பண்ணலாம் ஒரு நூறு வடை பாயசம் சுண்டல் எல்லாம் பண்ண முடியும் மானசீகமாக பண்ணும்போது அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது அப்படி அவர் மானசீகமாக தேவிக்கு பூஜை இருக்கும் பொழுது நடுவில் ஒரு சின்ன ஒரு சலனம் அவருக்கு பார்த்தா காளிதாசன் வந்துட்டானா அப்படின்ட்டு பார்த்தா அவன் அப்போ தான் தண்ணிக்குள்ளே மூழ்கி குளிக்கிறான் நம்ம அதுக்குள்ளே பூஜையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவர் மானசீக பூஜை பண்ணிவிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல அவர் பூஜை பண்ணும் பொழுது எங்கேயோ ஒரு தடங்கள் அப்போ ஒரு குரல் கேட்குறது என்னன்னு பார்த்தாக்கா காளிதாசன் அங்கே நின்று அப்படிங்கிறான் இவர் என்னடாது என்னுடைய பூஜையில் கலைக்கிறானே அப்படின்ட்டு அப்படின்ன பொழுது நீர் கிரீடத்தை பிறகு அணிவிக்க வேண்டும் அந்த காளிக்கு மாலையை போட்டுவிட்டு பிறகு நீங்கள் கிரீடத்தை வைத்தால் அந்த மாலை அழகாக அமரும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க மாற்றி போட்டுட்டீங்க கிரீடத்தை முதல்ல வச்சுட்டீங்க அது பெருசாக இருக்கிறதுனால அந்த மாலை போகலை அதைத்தான் மாற்றி போடுங்கன்னு சொல்லிட்டு இவன் போயிட்டான் அப்போ தண்டி நினச்சானா அட பாவி நான் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி பட்டாடையெல்லாம் கட்டி ம ஒரு ஒரு கலவரத்தில் என்ன பண்ணிட்டேன் கிரீடத்தை முதல்ல வச்சுட்டேன் கண்ணை மூடினு தானே வைக்கிறேன் கிரீடத்தை வச்சுட்டேன் கண்ணை மூடினு தானே மாலை போட்டேன் ஆனால் மாலை உள்ளே போகலையே காரணம் அந்த கிரீடம் பெருசாக இருக்குதுன்னு அது அது எப்படி அவனுக்கு தெரியும் அப்போ என்னோடய பக்தி பொய் பக்தியா அப்படின்னு அவன் கேட்ட பொழுது அவனோட உள் மனசாட்சி என்ன சொல்லி தான் நீ எல்லாமே மற்றவர்களுக்காக பண்ணிகிட்டு இருக்க உன்னுடைய பக்தி உண்மையானதாக இருந்தால் நீயும் அவனைப் போல உயர்வா இன்னுத்தங்களை பார்த்து நீ பொறாமப்பட்டு சாமி கும்பிட்டு பிரயோஜனம் இல்லை பக்தி உணர்வுங்கிறது இங்கேருந்து அந்தராத்மாலேருந்து வரணும் இப்போது வயசானவங்க ஐயோ என்னால் அந்த கோயில் போக முடியலையே அருணாச்சலேஸ்வரரை பார்க்க முடியலையே சின்ன வயசில் பார்த்துருப்போம்ல அதை மனசில் கொண்டு வந்து அது போதுமே அந்த பழைய நினைவுகளில் நீ பூஜை பண்ண முடியும் இப்போது பக்திங்கிறது இது ஒரு விதமான பக்தி இன்னொரு பக்தியை பத்தி சொல்றேன் திருநீல நக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் நாகப்பட்டினம் மா மாவட்டத்தில் அயவந்திநாதர் கோவில் இருக்குது சீயாத்த மங்கைங்கிற இடத்துல கணவனும் மனைவியும் தினம் புது பூ பறித்து அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்றது வழக்கம் அது கணவன் மட்டுமல்ல மனைவிக்கும் பக்தி உண்டு ரொம்ப பக்தி அவ அப்படிக்கிட்ட நின்றுட்டுருக்கா அந்த சிவலிங்கத்துக்கு பூ போட்டுருக்காரு கணவர் இந்த அம்மா எல்லாம் கிட்ட வச்சிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கும்பொழுது அந்த சிவலிங்கத்து மேலே ஒரு விஷ சிலந்தி பூச்சி இப்படி ஏறித்து இப்படி லிங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆவுடையார் வழியாக ஏறி ஒரு விஷ சிலந்தி அப்படியே போய் ஆங்கிலத்தில் டூ லாம்பாங்களே கருப்பா அந்த மாதிரி ஒன்று அப்படியே ஏறி போகும்போது இந்த அம்மா என்ன பொறுக்கலை ஃபு அப்படின்னு ஊதிட்டாங்க கிட்ட போய் ஃபு அப்படின்னு ஊதின உடனே அந்த சிலந்தை விழுந்துடுச்சு அவ்வளவுதான் நீல நக்கர் முறைச்சி பார்த்தார் அவருடைய மனைவியை உன் வாய் எச்சில் பட்டுது பாத்தியா சுவாமிக்கு அது எப்பேற்பட்ட அபராதம் உண்மையான பக்தி இருந்தார் இப்படி பண்ணியிருப்பியா நீ என்னோட மனைவி இல்லை போ இந்த நிமிஷமே என்னை விட்டு போ அப்படின்ட்டார் அவருக்கும் பக்தி ரொம்ப எல்லை மீறிய பக்தி தான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை நல்ல பக்திமான் ஆனால் மனைவி ஊதியது அவளுடைய எச்சல் சுவாமி மேலே பட்டுடுத்த அப்படிங்கிற வருத்தம் அதுக்கு இந்த அம்மா சொன்னாங்களாம் நான் வேணும்னு செய்யலை அந்த அந்த சிலந்தி சுவாமி மேலே ஏறின பொழுது எனக்கு இப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு ஐயோ இது சுவாமி கிட்ட போகக்கூடாதேங்கிறதுக்காக நான் ஊதினேன் என்னை அறியாமல் எச்சல் பட்டுது இல்லை இல்லை நீ 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 என் வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பூஜையை முடிச்சுட்டு அவர் போயிட்டார் இந்த அம்மாவுக்கு இந்த காலம் மாதிரி இல்லை உடனே அம்மா வீட்டுக்கோ ஃப்ரெண்டு வீட்டுக்கோ எல்லாம் ஓட முடியாது கணவன் வீட்டில் ஒரு மனைவி இருந்தான்னாக்கா அவருடைய பர்மிஷன் இல்லாமல் அவங்க எங்கேயும் போகமாட்டாங்க இதெல்லாம் அந்த காலத்து வாழ்க்கை நான் அதையும் சொல்லணும் இல்லை எங்கள் பிள்ளையார் பெட்டியில் இல்லைன்னா நான் அதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன் அப்போது அந்த அம்மா சொன்னாங்களாம் இறைவா நீ தான் எனக்கு அப்பா அம்மா நீ பார்த்து எனக்கு கல்யாணமும் பண்ணி வச்ச நான் ஒன் சன்னதியை விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துட்டாங்களாம் சாப்பிடலை அழு அழுது அங்கேயே அங்கே அங்கே உள்ள சுவாமி இருக்காருனாக்கா அந்த வெளி மண்டபத்தில் அந்த அம்மா அங்கேயே படுத்துட்டு இருந்தாங்களாம் அன்றைக்கி ராத்திரி அவர் வீட்டுக்கு வந்துட்டு சாதாரணமாக அதாவது மனைவியை நல்லா தண்டனை கொடுத்துட்டோம் அவ பக்தி என்ன பக்தி என்னுடைய பக்தி சிறந்ததுன்னு அவர் நினைக்க கனவில் ஈசன் வந்து சொன்னார் உன் மனைவி மேல் தப்பே இல்லை உங்களுடைய மனைவி செய்தது தவறு இங்கே பாருங்க என் உடம்புல அவ எந்த இடத்துலலாம் ஊதினாலோ எங்கெல்லாம் அந்த எச்சல் பட்டதோ அங்கெல்லாம் எனக்கு கொப்பளமே இல்லை பாக்கி இடம் பூரா கொப்பளம் பாருங்கோன்னு காட்டின உடனே அவர் அப்படியே விழுவிழுத்து போயிட்டாராம் அப்போ அந்த குரல் ஒலிச்சதான் உன் மனைவி மேல் தப்பு இல்லை அவளை நீ இப்போ போய் அழைச்சிண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே விழுந்தடிச்சுன்னு ஓடி போய் அம்மா தாயே உன்னுடைய பக்திக்கு முன்னாலே என்னோட பக்தி ஒன்றுமே இல்லை இறைவனே சொல்லிட்டான் அப்படின்ன பிறகு அவ சொன்னால் சுவாமி நான் எதுவுமே நான் தப்பாக செய்ய மாட்டேன் ஏன்னா நான் உங்களோட மனைவி உங்களுக்கு இருக்கிற பக்தி எனக்கும் இருக்கணும் ஆக இறைவன் மட்டும் இன்னைக்கு சொல்லலைன்னா நீங்கள் என்னை அப்படியே கைவிட்டிருப்பீங்க இல்லையா அப்படின்ன பொழுது இல்லை இதுவும் இறைவன் திருவருள் மற்றவங்களுக்கு உன்னை பற்றி உன்னுடைய பக்தி என்னுடையதை விட உயர்ந்தது அப்படின்னு காட்டுறதுக்காக நடந்தது தான் இது நீ மாம்மா வீட்டுக்குன்னு அழைச்சிட்டு போனாராம் இன்றைக்கும் அந்த தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்ற திருத்தொண்ட தொகையில் நீல நக்கருடைய கதை அவசியம் நாம தெரிஞ்சுக்கணும் சுவாமிக்கு மேலே எச்சப்படும்ங்கிறது முக்கியமில்லை காப்பாற்ற வேண்டும் அந்த லிங்கத்தை அப்படிங்கிற அந்த உணர்வு தான் பக்தியே தவிர பூ போட்டு இப்படி அடித்து தீபாரதனை காட்டுவது தான் பக்தி அல்ல பக்தி என்ற உணர்வு உள்ளேந்து வரணும் அது நம்ம நாட்டில் எல்லாருக்கும் இயற்கையாகவே உண்டு இல்லைங்களா அந்த பக்தி உங்க எல்லாரையும் உங்க குடும்பத்தையும் என்றென்றும் காப்பாற்றும் வணக்கம் இன்னைக்கு பழமொழி என்ன தெரியுமா ஆயிரம் வேரை கொண்டவன் அரை வைத்தியன் ஆனா நம்ம காதில் கேட்டு கேட்டு என்ன சொல்கிறோம் ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியன் எங்க ஆயிரம் பேரை ஒருத்தன் கொன்னான்னா அவன் வைத்தியம் இல்லைங்க அவன் பைத்தியம் ஆளுகளை போய் கொல்வானா ஒருத்தான் அப்புறம் அவனை எப்படி வைத்தியம்னு சொல்லிக்க முடியும் அதாவது நம்ம அறவரையா காதில் வாங்கிக்கிறத வச்சு எனக்கும் பழமொழி தெரியும்னு சொல்லிவிடுறோம் அல்ல பழமொழியோட உண்மையான வார்த்தைகள் அந்த சொற்கள் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆயிரம் பேரை கொண்டவன் அப்படின்னா அந்த காலத்துல ஒரு வைத்தியர் அப்படின்னாக்க அவர் அப்படியே வைத்தியராக வந்துட முடியாது ஒரு வைத்தியருடைய மகன் வைத்தியராக இருக்கலாம் காரணம் என்னன்னு கேட்டால் சின்ன வயசுலேருந்தே அவனை தன்னோட அழைச்சிட்டு போவார் காட்டுக்கெல்லாம் இது மூலிகை செடி இது வந்து நல்ல அவனுக்கு ம மஞ்சக்கம் மாலை எல்லாம் வந்தால் பார் இந்த பூ இந்த செடி இதுதான் கீழா நெல்லி அதோடய அடியில் பாரு சின்ன சின்னதாக காய் அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லி காட்டுவார் ஒரு ஒரு சின்ன சின்ன மூலிகையோட வேரையும் காட்டுவார் ஏன்னா வேரை இப்போ கீழாநல்லியை கீழாநல்லி வைத்தியம் இல்லை அந்த வேரை எடுத்துட்டு அதை மோரில் அரைச்சி கொடுப்பாங்க அப்போ அந்த வேர் தானே மருந்து போல் ஆயிரம் வேர்களை அவன் எடுத்து காட்டி அதை அப்பாவோ இல்லது ஒரு குருவோ சொல்லி கொடுக்கணும் ஆயிரம் வேரை சின்ன சின்னதாக விட்டு விண்டு 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 அவன்கிட்ட கொடுத்தது பாரு இது இந்த இது இது பார்த்தா உனக்கு தெரியணும் இது சித்திரத்தை அப்படி ஒன்று ஒன்றும் தெரியணுங்க அப்படி ஆயிரம் வேர்களை கொண்டவன் பார்த்து கத்துண்டவன் தான் அற வைத்தியம் அப்படின்னா இது இன்னும் எவ்வளவோ இருக்குது கற்றது கண் அளவு கல்லாதது உலகளவு இல்லையா ஆக இந்த ஆயிரம் பேரை கொன்றவன்லாம் நீங்கள் சொல்லாதீங்க யாராவது தெரிஞ்சா பழமொழி அழகாக சொல்லுங்க இல்லையா எங்களுக்கு எழுதிடுங்க ஏங்க இந்த பழமொழி பயிற்சிகாரத்தனமாக இருக்கே இதுக்கு நீங்கள் என்னங்க சொல்கிறீங்கன்னு எங்களுக்கும் சேலஞ்ச் பிடிக்கும் இல்லை நாங்கள் பிள்ளையார் போட்டியை கேட்க அது கரெக்டாக எழுதி போட்டுருவார் இல்லை ஆக மொத்தம் சொன்னால் பழமொழியை அழகாக சொல்ல வேண்டும் இன்னிலேருந்து நாம் பழமொழியை மாற்ற மாட்டோம் நல்ல பழமொழியாக கற்றுக்கொள்வோம் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்வோம் நன்றி வணக்கம்